Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. வாயில வைக்க முடியல, அப்படியே தொண்ட அரிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு. இவ என்னத்த போட்டானே தெரியல. இவ்வளவு நம்ப இனிமே சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? அதான் வெளியே போ சொன்ன. என்னமா இது? நான் எதுவுமே பண்ணல. ஏய், ஏன் போய் பேசுற? நீ தானே அந்த காஃபிய குடிச்ச? ஆமா ஆமா. எதுக்கு எதுக்கு வம்பு? வெளியில போ சொல்லிடு. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, சும்மா பழி போடாதீங்க. இவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ற? என்ன கோவம், என்ன பக இருக்கு? என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு போட்ட காஃபி ஏன் அப்படி ஆச்சு? இந்த காஃபி நான் அவங்களுக்கு போடலம்மா, உனக்கு போட்டது. எனக்கு போட்டதா? ஆமா, உனக்கு கொண்டு வந்த காஃபியை தான் இவங்க வாங்கி குடிச்சாங்க. ஹலோ மேடம், அந்த காஃபி எனக்கு போட்டது. என்னமோ சதி பண்ணி உங்களுக்கு காஃபி போட்ட மாதிரி துடிக்கிறீங்க. நீங்க குடிக்காம இருந்தா அது எனக்கு வர வேண்டியது. இவங்க எதுக்கு எனக்கு தப்பா காஃபி போட்டு தரணும்? இங்க பாரு, யாருக்கு போட்டா என்ன? தப்பு தப்பு தானே, அது என்னன்னு கேளு. காஃபி ஏன் இப்படி ஆச்சு? காஃபி பவுடருக்கு பதிலா வேற ஏதாவது போட்டீங்களா தெரியாம? இல்ல, பால்ல காஃபி பவுடர் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் நான் வெளியில போனேன். வெளிய போனீங்களா எதுக்கு? அது அது வந்து என் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு அஞ்சலி வந்து சொன்னாங்க, அதனாலதான் போனேன். உங்களுக்கு யார் போன் பண்ணது? நான் போய் போனை பார்த்தேன், எனக்கு எந்த போனுமே வரல. ஏய், இப்ப என்ன இவ்வளவு விசாரணை பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவளை வெளியே போ சொல்லு. மேடம் கொஞ்சம் பொறுங்க, யாரு வெளியில போறதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். காஃபில ஏதோ கலந்திருக்கிறது உண்மைதான், ஆனா கலந்தது இவங்க இல்ல. அஞ்சலி, என்ன பழிய ஏன் மேல போடுற? நீ செஞ்ச உன் மேலதானே பழிய போடணும். இத பாருங்க மேடம், என்ன பழி வாங்குறதுக்காக இவ எனக்கு போட்ட காஃபில ஏதோ கலந்திருக்கா. அன்வான்டா நீங்க வந்து சிக்கிருக்கீங்க, இதான் உண்மை. உண்மைய ஒத்துக்கோ அஞ்சலி, இல்லன்னு வைய. போலீஸ் கூப்பிட வேண்டியதா இருக்கும். போலீஸ் என்ன கூப்பிடவா? போலீஸ் வந்து முட்டித்து முட்டி தட்டினா எல்லா உண்மையும் வெளியே வரும். எப்படி வசதி? கூப்பிடவா? பாருங்க தப்பு பண்ணிட்டு எப்படி முழிக்கிறான். இப்ப சொல்லுங்க, யார வெளியே போக சொல்றீங்க? உங்க நியாயப்படி அஞ்சலி தானே போனோம், போ சொல்லுங்க. என்ன அத்தை, அஞ்சலி அனுப்பிடலாமா? சொல்லுங்க அத்தை.
அஞ்சலி, என்ன காரியம் பண்ணிருக்க? நீ எல்லாம் ஒரு குடும்ப போனா காஃபில எதையோ கலந்து கொடுத்திருக்க. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னையெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தூங்கும் போது தலையில ஏதாவது தூக்கி போட்டுட்டேன்னா என்ன ஆகுறது? சொல்லு என்ன மேடம், அவ்ளோ பேசுனீங்க, இப்போ சைலண்டா இருக்கீங்க. ஏ ஓ, உங்க ஆளுன்றதாலயா? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னால கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இனிமே என் கண்ணு முன்னாலே வந்துடாத சொல்லிட்டேன். ஆண்டி, என்னம்மா அக்யூஸ்டு? பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற என்ன, வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்காக நீ பாக்குற? நான் நினைச்சேன்னு வைய, இப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் என்னால. செய்யட்டுமா? என்னடி முறைக்கிற, அப்படியே அரைஞ்சேன்னு வைய. இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது பண்ண கைய கண்ணுத்தல இறங்கிடும். இலக்கியா, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா இதோட என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சலி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அத்தை. சரி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.